நாள் முக்கியம் அல்ல, நானே முக்கியம். நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் என்று இயேசுவே சொன்னார். ஸோ நாமும் கூட தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம். யோவான் 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கை தட்டுங்கள். உள்ளவருக்கு இயேசு சொன்னார், நானே. வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். அதோட நிப்பாட்டிங்க. நானே உயிர்த்தெழுதல். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க. இயேசு என்றால் உயிர்த்தெழுதல் என்ற அர்த்தம். இயேசு வந்திருக்கிறார் என்றால் உயிர்த்தெழுதல் வந்திருக்கிறது என்ற அர்த்தம். எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடியிருக்கும் போது, அவர்கள் மத்தியிலே என் நாமத்தில் கூடும்போது, மத்தியில் நான் இருக்கிறேன் என்றால் அங்கே உயிர்த்தெழுதல் இறங்கி இருக்கிறது என்ற அர்த்தம். வெதர் இட் இஸ் இன் யுவர் பாடி ஆர் இன் யுவர் ஸ்பிரிட் ஆர் இன் யுவர் சோல். நீங்கள் பாருங்கள், அவர் வந்தவொடனே உயிர்த்தெழுதல் நடக்குது. உயிரோட செத்துருக்கிறவனுக்கு உயிர்த்தெழுதல் வருது. பாடியில் செத்துருக்கவனு அவர் சொல்கிறாரு, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். இல்லை, கடைசி நாள் நாளல்ல, நானே முக்கியம் என்றார். புரியுதா உங்களுக்கு? கடைசி நாளில் நீங்கள் வரும்போது என் சகோதரன் எழுந்திருப்பான். அப்போ கடைசி நாளில் வரப்போகிறது யாரு? நான் தானே. அவர் தான் இப்போ வந்திருக்கிறேன். நாள் முக்கியம் அல்ல, நானே முக்கியம். நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் என்று இயேசுவே சொன்னார். ஹல்லேலூயா. எப்பவுமே ரெண்டு ஸ்டாண்டர்ட் பைபிள் இருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும். ரெண்டுக்குமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்டில் மிஸ் ஆனால் அடுத்த ஒரு வலை கட்டியிருப்பார், அதுலேருந்து உங்களை தூக்கிடுவார். இதுதான் வந்து தேவனுடைய வார்த்தை. அதாவது நீ மிஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான்ற மாதிரி கிடையாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு வலை இருக்கும், அந்த வலை கிழிஞ்சு அதுக்கு கீழே ஒரு வலை இருக்கும், அங்கேருந்து உங்களை மேலே தூக்கிட்டு வந்துடுவார். பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பானா மரித்தால் பிழைப்பானா? விசுவாசிக்கிறவன் சாகவே மாட்டானா? ஆனால் முந்தின வசனம் சொல்கிறாரு, விசுவாசித்து செத்தவன் அப்படின்றாரு. அது விசுவாசித்தே சாக மாட்டான். நீங்கள் இப்படிலாம் கேள்வி எனக்கு வரல சார் அப்படின்னா, அவர் சொன்னது நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்கலன்னு அர்த்தம். சார், 31 ஒரு மீட்டிங் வந்திருக்கு சார், நாங்கள் உங்களை புக் பண்ணிக்கிறோம்னு சொன்னால், ஓகே சார், நீங்கள் நீங்கள் சரியாக கேட்கலன்னு அர்த்தம் சொன்னதை. 31 இல்லையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னதை சீரியஸாக கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்றாரு. அதுக்கடுத்து சொல்கிறார், விசுவாசிக்கிறவன் சாகவே மாட்டான்றார். சாகவே மாட்டேன்னா அப்புறம் எப்படி செத்தான்? அப்போ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரியாமலும் இருப்பான். ஒருவேளை செத்து போனவன் விசுவாசித்தவனாக இருந்தாலும், விசுவாசித்தவனாக இருந்து அவன் செத்தே போயிருந்தாலும் அந்த விசுவாசம் அவனை சாக குழியில் இருக்க விடாது, அவனை மறுபடி உயிரோடு எழுப்பும். ஃபெய்த் வந்து அடிக்காமல் விடவே விடாது. அது கேன்சரை விட மோசமானது. சம்டைம்ஸ் கேன்சர் செல்கள் நேரடியாக தாக்கும். சில நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அப்படியே ஆஃப் ஆகி அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும், திரும்ப உருவெடுத்து சட்டுன்னு அடிக்கும். அதுதான் அந்த கேன்சருடைய கொடுமை. கர்த்தர் சொன்னார், அதை விட கொடூரமானது விசுவாசம். சில நேரம் இம்மீடியட்டாக ரிசல்ட் அடிக்கும், சில நேரம் ஜோம் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். அது கொடுமையானது, கொடூரமானது. திடீர்னு எட்டு தாட்டிச்சு, டெட் பாடி எந்த வீட்டுக்கு வந்து நிற்கும். கையை தட்டு, நல்லா தட்டு, நல்லா. என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு ஜபமும் அது வறுமையாய் திரும்பாது. அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தையும் அது வறுமையாய் திரும்பாது. அமைதியாய் இருப்பது போல இருக்கும், திடீர் என்று சிங்கம் போல புறப்பட்டு கிழித்து வெளியே வரும். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான். இன்ஸ்டன்ட் ரிசல்ட். செத்தவன் மரித்தாலும் பிழைப்பான். அமைதியாக இறங்கி அடிக்கிறது. புலி ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போச்சுன்னா என்ன அர்த்தம்? பயந்துருச்சுரான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. முன்னாடி நிற்கிற, முன்னாடி கால் வைக்கிற சிங்கத்தை விட பின்னாடி கால் வைக்கிற சிங்கம் தான் டேஞ்சரானது. ஏன்னா இப்போ பாயிறதுக்கு ரெடியாகுது, ஜெர்க்காகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக இருக்காண்டா. முன்னாடி இருந்து தவணை இவனுக்கு பின்னாடி போயிடும். கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வா.
இப்ப கரெக்டா இருக்கு. பின்னாடி கால் வச்சோம்னா தோத்துருச்சு நினைக்க கூட, அடிக்க போதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க.